பத்தி பேசுறேன். பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து 13,578 கோடிய கடனை வாங்கி மோசடி பண்ணிட்டு போன ஒரு நபரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் பேரு மெகுல் சோக்ஷி. இவருக்கு நெருங்கின தொடர்புல இருந்தது நிரவ் மோடி. இவளை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மெகுல் சோக்ஷியோட நேட்டிவ் பார்த்தோம்னா பொம்பை. இவங்க அப்பா மெகுல் சோக்ஷியோட அப்பா வந்து டைமண்ட் பிசினஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவர் மெகுல் சோக்ஷி படிப்பு முடிச்சதுமே இவர் ஒரு தொழில் பண்ணணும்ல, அதனால அவங்க அப்பா பிசினஸ் எடுத்து இவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. காலப்போக்கில் இந்தியா முழுவதுமே வந்து 1-2 கடைகளும் தொடங்கிக்கிட்டு இருக்காரு. காலப்போக்கில் 3000 கிளைகளுக்கு மேலே இவர் நிறுவுறாரு. இதுக்கு மேலே பெரிய பெரிய விஐபி கஸ்டமர்ஸ்லாம் இவர் கடையில் தான் வந்து எல்லா டைமண்ட்ஸும் வாங்குவாங்க. அதில் வந்து இவர் ஒரு ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 100% தான் ஒரு டைமண்ட் இருக்கணும் அப்படின்னா அதில் 90% கன்வெர்ட் பண்ணி 10% ஒவ்வொரு இதுலேயும் 10% வந்து இவர் கொள்ளடிச்சிட்டு இருந்திருக்காரு. இது முதல்ல தெரியலை. இந்த 3000 கிளைகளுக்குமே ஒரு தலைமை அதிகாரி இருந்திருக்காரு. அவர் இதை கண்டுபிடிச்சிட்டு இதை போய் மெகுல் சோக்ஷிட்ட சொல்கிறாரு, சார் நம்ம கடையில் இது மாதிரிலாம் நடக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு மெகுல் சோக்ஷி என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாரு. திருப்பி இவர் கடைக்கு வந்துடுறாரு. இது காலப்போக்கில் சில விஐபிஸ்லாம் இந்த கண்டுபிடிச்சோன்னே இதை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்லேருந்து இது சிபிஐக்கு கன்வெர்ட் ஆகுது. சிபிஐ அதிகாரிகள் முதல் கட்டமாக யாரை விசாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3000 கிளை இருக்கும் தலைமை அதிகாரியான அவரை தான் விசாரிக்கிறாங்க. அவரை விசாரிக்கையில் தான் தெரியுது இந்த ஊழல்லாம் நான் அவருக்கு மெகுல் சோக்ஷிக்கு தெரியும், நான் ஏற்கனவே இதெல்லாம் அவரை சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். சிபிஐ அதிகாரிகள் எல்லாருமே அதிர்ச்சியாராக, அப்போ மெகுல் சோக்ஷிக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் இது நடந்திருக்கு, இதில் மட்டுமே 5,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு, டைமண்ட் பிஸ்னஸில் மட்டுமே 5,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. இது வந்து பெரிய விஷயமா எல்லாருக்கும் தெரியலை, அதாவது பொதுமக்களுக்கு அதிகமாக தெரியலை இவரை பற்றி. இது வந்து இந்த டைமண்டில் வந்து ஊழல் பண்ணது வந்து அந்தளவுக்கு பெருசாக யாருமே பேசப்படலை. இது வந்து அவ்வளோ சீக்கிரமாகவே அடங்கிருச்சு. ஆனால் 2018 இவர் பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து 13,578 கோடியை கடனை வாங்குறாரு. இந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடியே 2017 திட்டம் போடுறாரு, நம்ம இந்த கடனை வாங்கிட்டு கட்ட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி திட்டம் போடுறாரு. அப்போ கட்டலை அப்படின்னா சிபிஐ அதிகாரிகளும் நம்ம கோர்ட்டும் சும்மா விடாது அப்படின்னு எந்த நாட்டுக்காக நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மெகுல் சோக்ஷி வந்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, எந்த நாட்டுக்கு தப்பிச்சு போனாலுமே நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ஏன்னா எந்த நாட்டுக்கு தப்பிச்சு போனாலும் அங்கே இந்த நாடு கடத்தி திருப்பி இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு இவருக்கு தெரியுது. அதனால என்ன திட்டம் போடுறாருன்னா, ஆன்டிகுவா அப்படின்னு ஒரு ஐலாண்டுக்கு திட்டம் போடுறாரு. அங்கே போய் நம்ம சேர்ந்துட்டோம்னா அங்கேருந்து நம்மளை யாரும் இங்கே கொண்டு வர முடியாது அப்படின்னு திட்டம் போடுறாரு. ஏன் அப்படி திட்டம் போடுறாரு அப்படின்னா, ஆன்டிகுவா அப்படின்னு சொல்லிட்டு விஐபியில் மட்டுமே, அதாவது டூரிஸ்ட்டை மட்டுமே நம்பிக்கிற ஒரு நாடு, அதனால் அங்கே போனோம்னா அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டோம்னா யாரும் எதுவுமே பண்ண முடியாது லீகல் வைஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாரு. அதே மாதிரி 2018 தான் கடன் வாங்குறாரு, 2017 அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாரு. அப்போ 2017 தப்பிச்சு போகிறாரு ஆன்டிகுவாவுக்கு. தப்பிச்சு போனோன்னு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, சிபிஐ அதிகாரியான ஹர்ஷா ரவுத்தை வந்து நியமித்து டொமினிகா தீவில் போய் குழு அமைக்க சொல்கிறாங்க. டொமினிகா எங்கே இருக்குன்னா, ஆண்டிகோவுக்கு பக்கத்தில் உள்ள ஐலாண்டு தான் டொமினிகா. அங்கே போய் இவங்களை வந்து குழு அமைக்க சொல்கிறாங்க. அங்கே தான் அதே மாதிரி போயிட்டாங்க. 2018 முத தடவை தப்பிச்சு போகையிலே இவர் மெகுல் சோக்ஷி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு, முத வேலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆண்டிகோவை ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க, அதாவது ஆளுங்கட்சியை கூப்பிடாமல், ஏன் ஆளுங்கட்சியை கூப்பிடாமனா அவங்க எல்லாருமே வந்து நேர்மைக்கு பேர் போனவங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால என்ன சொல்கிறாருன்னா, எதிர்கட்சி தலைவர் கூப்பிட்றாரு. எதிர்கட்சி தலைவர் கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, $2,00,000 வந்து உங்கள் கட்சி மேம்பாட்டுக்காண்டி வச்சுக்கோங்க, பின்னாடி எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் தான் எனக்கு தலையிட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க வேலை. ஆனால் இவர் வந்து கேர்ள்ஸ் விஷயத்தில் ரொம்பவே வீக்கான ஆள். மெகுல் சோக்ஷிக்கு வந்து 2019 அப்போ ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. அப்போலேருந்து பழகிட்டு வந்திருக்காங்க. எப்போலேருந்து பழகிட்டு வந்தோன்னா, ஆனால் 2021 அப்போ சொல்கிறாங்க, வா வந்து நம்ம ஆண்டிகாவை முழுசாகவே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போதைக்குன்னு படகுல இவர் மெகுல் சோக்ஷியும் அந்த புதுசாக இருந்த கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும்தான் போகிறாங்க. டொமினிகாவுக்கு போகிறாங்க. இவரே மறந்து கூட்டிட்டு, ஏன்னா இவர் பொண்ணுங்க விசையில் வீக்கானால மறந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனோன்னா டொமினிகா அரசாங்கம் இவரை மெகுல் சோக்ஷியை கைது பண்ணுது. கைது பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ஒரு பெண் காவலர் அப்படின்னு சொல்லி. மெகுல் சோக்ஷியை டொமினிக்க அரசாங்கம் கைது பண்ணோன்னா சிறையில் அடைச்சிருக்காங்க. சிறையில் அடைச்சது மட்டும் இல்லாமல் இவரை ரொம்பவும் துன்புறுத்தியிருக்காங்க. இன்டர்போல் போலீஸும் வந்து அவளுக்கு தெரியுது, அவள் கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணோன்னே டொமினிக்க அரசாங்கம் வந்து ஆண்டிகோ அரசாங்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி மெகுல் சோக்ஷி கைது பண்ணிட்டோம், இவரை என்ன பண்ணுறது உங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைக்க அப்படின்னு. ஆனால் ஆண்டிகோவை ஆண்டுகிட்டு இருக்க அதிபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேணா அவளை தேடி ஒரு குழு வந்து உங்கள் நாட்டில் தான் இருக்காங்க, ஹர்ஷா ரவுத்துங்கிறதுல ஒரு குழு அமைச்சிருக்காங்க, அவள்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவரை மெகுல் சோக்ஷி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நான் வந்து ஆண்டிகோவாலேருந்து டொமினிகாவுக்கு நான் வந்து விருப்பப்பட்டு வரல, என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து ஒரு சம்மன் அப்ளை பண்ணுறாரு. ஆனால் இவர் வந்து இந்த கேஸை வந்து நிராகரிக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹைகோர்ட்டில் வந்து நான் ஹைகோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு ஹைகோர்ட்டில் போடுறாரு. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கையில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவருக்கு தண்டனை கிடச்சி இந்தியாவுக்கு நாடு கடத்திட்டு வருவாங்களா, இல்லை இவர் வழக்கம் போல் அதாவது பெரிய பெரிய ஆள் விஜய் மல்லையா நிரவ் மோடி இந்த மாதிரி வந்து இவரும் தப்பிச்சு போயிடுவாரா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள்.